நண்பர்கள் அனைவருக்கும் வெல்க சமொழியின் வணக்கம். இதில் நம்ம சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழ் சிறுகதை எழுத்தாளர்கள் அவர்களோட இயற்றிய அந்த சிறு கதை இயர் இது எல்லாத்தையும் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இது எந்த லெசனில் இருக்குது அப்படின்னா 9th 6th இயரில் இருக்குது. சரி வாங்க ஷார்ட்கட் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னா அன்பளிப்பு அழகிரிசாமி அப்படின்னு இருக்குது. வருடம் வந்து 70. ஃபஸ்ட்டு ஒரு குழந்தை வந்து அழுகுது. அழுவாதப்பா உனக்கு நான் கிஃப்ட்டு தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கிஃப்ட் அப்படின்னு பார்த்தா உலகத்துலேயே புதுசாக வந்த ஒரு கிஃப்ட்டு, 7-Up ஒரு முட்டை வந்து தயாரிச்சிருக்காங்களாம். அந்த முட்டையை தான் அந்த குழந்தை கேட்டு அழுகுது. ஸோ 7-Up முட்டையை நான் உனக்கு கிஃப்டாக தரேன், நீ அழாதப்பா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அழகிரிசாமி ஓகேவா, அன்பளிப்புனா கிஃப்ட்டு, 7-Up முட்டை அப்படின்னா 7-Up முட்டை 70 ஓகேவா. அடுத்த பாருங்கள், 79 சக்தி வைத்தியம் தி ஜானகிராமன். இது வந்து சிறுகதை தொகுப்பு. ஜானகியும் ராமனும் யார், கடவுளோட அவதாரம்னு சொல்லுவோம். அவங்க வைத்தியம் பார்த்தா எப்படி இருக்கும், ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அதுவும் அவங்க ஏழுமலையான கும்பிட்டுட்டு, ராமர்னா யார், பெருமாள் தானே, அப்போ ஏழுமலையான கும்பிட்டுட்டு யாருக்கு வைத்தியம் பார்க்குறாங்கன்னா நயன்தாராவுக்கு. இதுலேயே நயன்தாரா வராங்கன்னா சீத்தை கேரக்டரில் நயன்தாரா வந்து ஒரு படத்தில் நடிச்சிருப்பாங்கள்ல, அப்போ வந்து அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜானகி ராமன் அப்படின்னாலே வைத்தியம் பார்ப்பாங்க, கடவுள் வைத்தியம் பார்க்குறாங்க, சக்தி வாய்ந்ததாக இருக்கும், ஏழுமலையான கும்பிட்றாங்க. ஸோ அதில் நயன்தாரா வருவாங்க 79 ஓகேவா. அடுத்தது முதலில் இரவு வரும் சிறுகதை தொகுப்பு ஆதவன் 87 ஓகேவா. முதல்ல வந்து இரவு தான் வரும், எழுந்து பார்த்தா ஆதவன் சூரியன் வந்துடும் ஓகேவா, விடிஞ்சால் ஆதவன் வந்துடும், அவ்வளோதான் ஷார்ட்கட்டு. இயர் எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா முதல்ல இரவு வரும், எட்டி பார்த்தா ஆதவன் வந்து எழுந்து வந்துடும். எட்டி பார்த்தா அப்படின்னா 8, ஆதவன் எழுந்து வந்துடும் அப்படின்னா 7 ஓகேவா. 87 அப்பாவின் சிநேகிதர் அசோகமித்திரன். இது ரொம்பவுமே ஈஸி. ரீசெண்டாக வந்த மூவி என்ன 96 நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அதை பார்த்துட்டு அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து வராரு, அவர் பேர் அசோகமித்திரன். அப்பாவோட சிநேகிதர் 96 மூவியை பார்த்துட்டு வராரு, அவர் பேர் அசோகமித்திரன். அடுத்ததாக வந்து மின்சாரப்பூ பொன்னுசாமி 8. இதுவும் ரொம்ப ஈஸி. மின்சாரப்பூ அப்படின்னா எப்படி இருக்கும், ரொம்ப தக தகன்னு கோல்டு கலரில் இருக்கும். அப்போ பொன்னுசாமி மின்சாரத்தை கை தொட முடியுமா, எட்டி பறிக்க நினச்சா என்ன ஆகும், அவ்வளோதான் க்ளோஸ். ஸோ எட்டி பறிக்க அப்படின்னா 2008. அடுத்ததா சூடியப்பூ சூடர்க்க, இது நாஞ்சில் நாடன். இதுவும் வந்து ரொம்ப ஈஸி. சூடியப்பூ என்னாகும், ஒரு தடவை வந்து வச்சிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப நஞ்சி காஞ்சி போயிடும். ஸோ நாஞ்சில் நாடன் நஞ்சி போயிடும், அதை திரும்ப வைக்க முடியாது. என்ன தான் பண்ணலாம், அப்படியே மாவாட்டம் அரைச்சி 10 தான் போடலாம். ஸோ 10 ஓகேவா. அடுத்து வந்து ஒரு சிறு இசை வண்ணதாசன் 2016. ஒரு சிறு இசை அப்படின்னா வண்ணதாசன், சிறு அப்படின்னாலே வந்து 6 அப்படின்னு வச்சுக்கோங்க, 6 அப்படின்னா வந்து 16, சிறு இசைனா வண்ணதாசன் 16 ஓகே. இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட இணைந்து படியுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.